தனக்காக வாழாம எல்லா உயிர் நல்லா இருக்கும் எப்ப வாழ ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதான் உங்க பிரச்சனை ஒவ்வொன்னா சால்வ் ஆகும். அது வரைக்கும் ஆகாது. எழுதி வச்சுக்கோங்க. கல்வி அறிவு எல்லாரும் நல்லா இருக்கணும்ன்ற தன்மையில இருந்திருந்தா இன்னைக்கு இந்த நாடு எப்படி இருந்திருக்கும்? நல்ல தலைவர்கள் எங்க இருந்து வருவாங்க? வானத்துல இருந்து பொத்துன்னு விழுவாங்களா? கீழே இலை வந்து பட்டு போச்சு, இது இப்படி இருக்கு, அது அப்படி இருக்கு, எப்படி இருக்கு? அப்புறம் அப்படித்தான் இருக்கும். வேறே சரியில்லைன்னா அப்புறம் எப்படி இருக்கும்? இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மேலே மேக்கப் பண்ணிட்டு இருக்கீங்க. அது காஞ்சு போச்சா, சரி அதை பிச்சு போட்டுருங்க. அது காஞ்சு போச்சா, அதை பிச்சு போட்டுருங்க. இதை மாற்றுங்க, அதை மாற்றுங்க, எல்லாம் மாற்றிட்டு இருக்கீங்க. வேறே சரியில்லையே, மண்வளம் சரியில்லையே, அடிப்படையே சரியில்லையே. விதை போடும் போதே மாற்றிடணும். குருவே சரணம். எப்பா ஐயா, நீ நல்லா இருக்கணும் ராஜா. நான் உங்ககிட்ட வந்து தீட்சை வாங்கினேன். சென்னையில் நடந்த ஒரு வகுப்பில் நான் வந்து உங்ககிட்ட தீட்சை வாங்கினேன். இப்போ உன்னோடைய வீடியோ பார்த்து நான் முதல்ல, எனக்கு 53 வயசாகுது, ஆனால் எனக்கு எதுவுமே தெரியல. நான் ஒரு முட்டாள், ரொம்ப முட்டாள், எனக்கு எதுவும் தெரியாது. வீட்டுக்குள்ளேயே இருந்தாள். ஆனால் உன்னுடைய வீடியோ பார்த்து எவ்வளோ விஷயம் தெரிஞ்சுக்கினேன். எவ்வளோ எனக்கு வந்து என்ன சொல்கிறது பேசுறதுன்னு எனக்கு தெரியலப்பா. ஆனால் வந்து எனக்கு அவ்வளோ ஒரு மனசு வந்து நான் இப்போ மாறிட்டு ஒன்றுமே இல்லை. வாழ்க்கை நான் வாழ்ந்ததெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்றது எல்லாம் எனக்கு தெரியுது, நல்லா புரியுது. நான் தியானம் பண்ண ராஜா, நீ வேணும். என்ன மாதிரி எவ்வளோ பேர் இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே நீ வேணும் ராஜா. உன்னுடைய வீடியோவை பார்த்தேன், என் மனசுக்கு சங்கடப்படாது. நாங்கள் என்ன மாதிரி நிறைய பேரும் தியானம் பண்ணிட்டுருப்பாங்க, எங்கள் எல்லாருக்குமே வேணும். நீ சொல்கிற ஒரு ஒரு வார்த்தையும் எங்கள் மண்டையில் போய் செருப்பை கட்டி அடிக்கிற மாதிரி இருக்குதுப்பா. அவ்வளோ ஒரு மனசுக்குள்ளே அப்படி ஆணித்தனமாக பதியுதுப்பா உன்னுடைய பேச்சு. ஒன்று ஒன்றும் உன்னை பார்த்தாலே ஒரு டெய்லி உன்னுடைய ஒரு ஃபோனை எடுத்து உன்னுடைய வீடியோ உன்னை பார்த்துட்டு அப்போ தான் எனக்கு நைட்டு தூங்கிறதுக்குள்ளே உன்னுடைய வீடியோ ஒன்று நான் பார்த்துருவோம்ப்பா. எப்பா நீ வேணும் இந்த உலகத்துக்கு. இன்னும் நீ நல்லா 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 பண்ணணும். நீ நல்லா இருக்கணும் ராஜா. என் பேரண்டா நீ எப்பா, நீ இருக்கணும்ப்பா. எங்களுக்கு வேணும்ப்பா ராஜா. நீ குருவே சரணம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற செப்டம்பர் 28 முதல் அக்டோபர் 3 வரை கிட்டத்தட்ட 5-6 நாட்கள் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸுக்கு முழுக்க முழுக்க கடல் சக்தியை வைத்து நமது குண்டலினி ஆற்றலை மேலெழுப்பக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பயணத்தை வந்து தொடங்க இருக்கிறோம். ஸோ விருப்பமுள்ள நபர்கள் கீழே உள்ள காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை இந்த மகா யாத்திராவில் முன்பதிவு செய்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் வருகின்ற செப்டம்பர் 9 2023 வருடம் துபாயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் பரம்பொருள் யோகம் வகுப்பை வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ துபாய், அபுதாபி, ஷார்ஜா மற்றும் அதை சார்ந்த பகுதியில் இருக்கிறவங்க இந்த பரம்பொருள் யோகம் எனக்கூடிய அற்புதமான சக்தி பெற்ற தீட்சையை பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் உங்களது பெயரை கீழே உள்ள காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்து கொள்ளலாம். எப்போ இந்த பிரச்சனையெல்லாம் போகும்? தனக்காக வாழாமல் எல்லா உயிரும் நல்லா இருக்கும்னு எப்போ வாழ ஆரம்பிக்கிறீங்களோ அப்போதான் உங்கள் பிரச்சனை ஒவ்வொன்றா சால்வ் ஆகும். அது வரைக்கும் ஆகாது. எழுதி வச்சுக்கோங்க. எதுக்கு பிறந்திருக்கீங்க? எல்லாரையும் சந்தோஷமா பாத்துக்கிறக்காக பிறந்திருக்கீங்க. உங்களை மட்டும் சுயநலமா சந்தோஷமா பார்த்துக்கிட்டு, உங்க குடும்பத்தை மட்டும் சுயநலமா சந்தோஷமா பார்த்துக்கிட்டு நீங்க வாழ்றீங்க அப்படின்னா அந்த வாழ்க்கை எப்படி நன்றாக இருக்கும் உங்களுக்கு எல்லாம் ஒரு ஆசை இருக்காதா? நம்ம நாட்டுல ஒரு பிரதமர் ஒருத்தர், இத்தனை அமைச்சர்கள், அங்க இருக்கக்கூடிய மற்ற அமைச்சர்கள், முதலமைச்சர், இவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு அமைச்சராகவோ முதலமைச்சராகவோ பிரதமராகவோ இருந்தால் அந்த நாடு எப்படி இருக்கும் கேட்கும் போதே எப்படி இருக்கு? நான் நடக்காதுன்னு தெரிஞ்சோம், எப்படிப்பா நடக்கும், ஏதாவது நடக்கிறத பேசுறியா நீ? இருந்தாலும் நினைச்சு பாருங்க ஒரு செகண்ட், அப்படி இருந்தா எப்படி இருக்கும்? இப்ப என் கேள்வி என்னன்னா, அது எப்படி வரும் அவங்களுக்கு? அப்படி ஒரு புத்தி எப்போ வரும்? சொல்லி கொடுத்தா வரும். எப்ப சொல்லி கொடுக்கணும்? சாக போற காலத்திலயா? எப்ப சொல்லி கொடுத்தா வரும் இந்த புத்தி எல்லாம்? அது வளரும் போதே சொல்லி கொடுக்கணும். விதைய மாத்திரணும், விதை போடும் போதே மாத்திரணும். அந்த குழந்தைகள் படித்து கொண்டு வரும்போதே மாத்திரணும். இன்னைக்கு பிரதமராகவும் சீஃப் மினிஸ்டராகவும் அந்த துறை அமைச்சர், இந்த துறை அமைச்சர், விளையாட்டுத்துறை அமைச்சர், அவர் இவருன்னு இருக்கிறவங்க எல்லாம் யாரு?
குழந்தையா இருந்து வந்தவங்க, குழந்தையா இருக்கும்போதே இதை போதிச்சுட்டா எப்படி இருக்கும் அவங்களோட வாழ்க்கை? யாரு என்ன நினைச்சாலும் மாத்த முடியாது. பிரச்சனை எங்க? சொல்லி கொடுக்கறதுல மிஸ்டேக். ஓ, நம்ம வந்து போதிக்கும் போது தப்பான போதனையை நாம் போதிக்கும் போது என்ன நடக்குது? அந்த குழந்தை தரிகட்டு மற்ற விஷயங்களுக்கு செல்கின்றது. எப்போ அந்த குழந்தை தரிகட்டு மற்ற விஷயங்களுக்கு செல்கின்றதோ அந்த குழந்தையோட வாழ்க்கை நாசமாகுது. அந்த குழந்தையை நம்பியிருக்கிற குடும்ப வாழ்க்கை நாசமாகுது. அந்த குழந்தை ஒரு கட்டத்துக்கு மேலே வளர்ந்து வரும்போது அது எங்கேயாவது மெயினான பவரில் கிவரில் ஏதாவது நல்லது கெட்டது பண்ணி போய் உட்காந்துருச்சுன்னா முடிஞ்சு அந்த நாடு. என்ன நினைச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பாதுகாக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். எங்க பிரச்சனை இருக்கு பாருங்க. நீங்க சந்தோஷமா வாழ்ற பொறுப்பு அரசியல்வாதிகள் கையில இருக்கு. அவர்களுடைய வாழ்க்கை யார் கையில இருக்கு? அவங்க படிக்கும் போதே சொல்லி கொடுக்கக்கூடிய கல்வி அறிவில் இருக்கிறது. கல்வி அறிவு எல்லாரும் நல்லா இருக்கணும்ன்ற தன்மையில இருந்திருந்தா இன்னைக்கு இந்த நாடு எப்படி இருந்திருக்கும்? பண்ற இடத்துல எல்லாம் மாற்றம் பண்ணாம மற்ற இடத்துல எல்லாம் மாற்றம் பண்ணிட்டு ஏங்க நான் என்ன கேக்குறேன்? ஒரு மரத்தோட வேரே சரியில்லை, மேல என்ன மரம் கலர் மாறி இருக்கு, என்ன இலை வந்து பட்டு போச்சு, இது இப்படி இருக்கு, அது அப்படி இருக்கு, எப்படி இருக்கு? அப்புறம் அப்படித்தான் இருக்கும். வேரே சரியில்லைன்னா அப்புறம் எப்படி இருக்கும்? இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மேல மேக்கப் பண்ணிட்டு இருக்கீங்க. அது காஞ்சு போச்சா, சரி அதை பிச்சு போட்டுருங்க. அது காஞ்சு போச்சா, அதை பிச்சு போட்டுருங்க. இதை மாத்துங்க, அதை மாத்துங்க, எல்லாம் மாத்திட்டு இருக்கீங்க. வேரே சரியில்லையே, மண்வளம் சரியில்லையே, அடிப்படையே சரியில்லையே. அடிப்படை சரியில்லாமல் எங்கே இருந்து கட்டமைப்பு செய்வது? மாற்ற முடியுமா? இப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நல்ல நாடு வேணும்னு ஆசைப்படுறீங்கல்ல. நல்ல நாடு வேணும்னா நல்ல தலைவர்கள் வேணும். நல்ல தலைவர்கள் எங்கிருந்து வருவாங்க? வானத்துலேருந்து பொத்துன்னு விழுவாங்களா கீழே? இறைவன் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி மேலே இருந்து அனுப்புவாரா? படார் 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 படான்னு பத்து பத்து பேர் குதிப்பாங்களா? அவங்களுக்கு எப்படி குதிப்பாங்க? இன்றைய குழந்தைகள் நாளைய எதிர்காலம். அப்ப என்ன, இன்றைய குழந்தையை மாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. கல்வி எப்படிப்பட்ட கல்வியாக இருக்க வேண்டும்? ஞான கல்வியாக இருக்க வேண்டும். ஞானம்னா என்ன? எல்லாரும் நல்லா இருக்கிறது, எல்லாரும் நம்முடன் பிறக்காத சகோதர சகோதரிகள் என்று நினைப்பதற்கு பேர் ஞானம். இது வந்து மனித நேயத்துல வந்துருது. இன்னும் ஒரு கட்டத்துக்கு மேல ஞானம் என்ன சொல்லுதுன்னா, ஆடு மாடு பன்றிகள் இதை எல்லாமே நம்ம உயிர் தான் பாக்குறது. இப்படி ஒருத்தன் பாக்குறானே, எப்படி இருக்கும் அந்த நாடு? எப்படிங்க இருக்கும் அந்த நாடு? எங்கேயோ போயிடும், எங்கேயோ போயிடும். ஓகே, இப்போ அவர் போய் சேர்றாரு, அவர் சமாதி அடைகிறாரு, அதுக்கப்புறம் இந்த ஞானத்தை எல்லாருக்கும் பரப்புறாரு, அதுக்கப்புறம் வர்றவன் எப்படி பார்த்துப்பானாட்ட? இந்த புரிதல் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையை வாழ்வது என்பது நிச்சயமாக 100% நல்ல நிலைக்கு கொண்டு போகாது. அரசன் எவ்வழியோ மக்களும் அவ்வழியன்னு சொன்னதுக்கு உண்டான காரணம் அதுதான். ஏன்? பவரை பூரா அரசன்கிட்ட தான் இருக்கு. அவன் தான் இப்போ பவர் வச்சிருக்கான். அவன் நினைத்தால் என்ன வேணாலும் சட்டத்திட்டம் போடலாம், ஒரே நாளில் நோட்டு செல்லாதுங்களாம், மறுபடியும் அடுத்த நாளே நோட்டு செல்லுங்களாம், நாளை பின்ன வந்து யாரு யாருக்கு சொந்தம் இல்லை, நான் சட்டத்திட்டம் போட்டால் நீ கேட்டுதான் ஆகணும். யாரோட நாட்டில் வாழ்றீங்க? அவங்கவுங்க நாட்டில் வாழ்றீங்க. அப்ப என்ன, அரசன் சரியாக இருக்க வேண்டும். அரசன் சரியாக இருக்கும்போது அந்த நாடு மிகச்சரியாக இருக்கும். அப்போ நல்ல சரௌண்டிங் வேணும்னா நல்ல வாழ்க்கை வாழணும். நல்ல வாழ்க்கை வாழணும்னா நல்ல புரிதல் வேணும். நல்ல புரிதல் எப்போ வரும்? நல்ல கல்வியில் கிடைக்கும். நல்ல கல்வி எப்போ கிடைக்கும்? நல்ல குருமார்கள் மூலியமாக கிடைக்கும், நல்ல ஆசிரியர்கள் மூலமாக கிடைக்காது. ஆசிரியர்கள் ஒவ்வொருவரும் குருவாக இருக்க வேண்டும். குரு வேற, ஆசிரியர் வேற. குரு என்பவர் யார்? இறை அனுகிரகம் பெற்றவர் குரு. இறைவனிடம் சென்று சேருவதற்கு வழிகாட்டுபவர் குரு. அப்ப சொல்லிக் கொடுக்கும் போதே இறைவன்கிட்டையும் போய் சேருவதற்குண்டான வழியை ஒவ்வொரு ஆசிரியரும் காட்ட வேண்டும். இப்படி பண்ணா என்ன ஆகும்? அந்த நாடு எங்கேயோ போயிடும். நினைச்சு பார்க்க முடியாத வளர்ச்சியை நோக்கி போகும் அந்த நாடு. மிரண்டுவீங்க, இப்படிலாம் நடக்குமா அப்படின்ற அளவுக்கு போகும். இது எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? முதல்ல நம்ம கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். தெளிவா புரிஞ்சுக்கங்க, அன்னதானம் செய்ய 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 இன்னொரு நீங்க என்ன வேணாலும் கொடுங்க ஒரு மனுஷனுக்கு, போதும்னு சொல்லுவானா? பணம் கொடுங்க, போதும்னு சொல்லவே மாட்டான். நடிப்பான், இருக்கட்டும் இருக்கணுங்க, அப்படிலாம் வராது. நீங்க வந்து அதுக்கப்புறம் வேற ஏதாவது நகையை கொடுங்க, பரவாயில்லங்க இருக்கட்டும். ஆனா அவனுடைய மனம் என்ன, இன்னும் கொஞ்சம் வேணும், இன்னும் கொஞ்சம் வேணும், இன்னும் கொஞ்சம். வேற ஏதாவது ட்ரெஸ் எடுத்து கொடுங்க, 10 T-shirt 20 T-shirt எடுத்து கொடுத்தாலும் பத்தாதும்மா. சாப்பாடு போடுங்க, நீங்க கையெடுத்து கும்பிட்றான், விட்டுறா சாமி, இதுக்கு மேலே வயிற்றுல இடம் இல்லைன்றவான். சொல்கிறானா இல்லையா? வயிற்றுல இடம் இருந்தால் சாப்பிடுவான், அது வேற மேட்ரு.
இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே முடியல, என்னைய விட்டுரு, என்னால் முடியவில்லை என்று கூறுகிறான். எல்லா உயிர்களும் நல்லா இருக்கணும்னு அன்னதானம் பண்ணுங்க. இப்படி பண்ணும்போது உங்களது கர்ம வினைகள் கொஞ்சம் கொஞ்சமாக அடியும். அதுக்காக நான் நிறைய பாவத்தை பண்ணிடுவேன், இந்த பக்கம் நான் அன்னதானத்தை பண்ணிடுவேன்னா மேட்ச்லாம் அப்படிலாம் ஆகாது. அன்னதானம் பண்ணுறது ஒரு வகை என்றால் அதை கடந்த நிலையில் நீங்கள் எப்படி இருக்கணும், நன்மையும் அதிகமாக செய்யணும். சும்மா பாவத்தவே செஞ்சுக்கிட்டு நான் அன்னதானத்தை பண்ணி மேட்ச் பண்ணிடுவோம்னா ஆகாது. எப்போ இது வேலைக்கு வரும் அப்படின்னா, தெரியாமல் நிறைய தப்பு பண்ணிட்டேன், இப்போ தான் புத்தி வருது, இறைவா இனிமேல் நான் திருந்திக்கிறேன், இதுக்கப்புறம் நான் அந்த தப்பெல்லாம் பண்ணவே மாட்டேன்னு சரண்டர் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ அன்னதானம் பண்ணிங்கன்னா வேலை செய்யும். இந்த பக்கம் அன்னதானம் பண்ணிக்கிட்டு ஓகே, அவர் தான் பிளான் போட்டு கொடுத்துட்டார்ல, எவ்வளோ பாவம் பண்ணாலும் அன்னதானம் பண்ணால் நியூட்ரலாக இருந்தால் இதுன்னு எம்எல்எம் பிளான். அது இந்த பக்கம் பாவத்தை செய்கிறது, இந்த பக்கம் அன்னதானத்தை பண்ணி ஈக்குவல் பண்ணி நியூட்ரல் பண்ணி எல்லாம் அப்படி எப்படி நடக்கும், அப்படிலாம் நடக்காது. தெரியாமலோ தெரிந்தோ செய்த தவறிற்கு ஒரு முறை மன்னிப்பு கிடைக்கும். ரொம்ப ரொம்ப கதறினோம்னா ரெண்டு முறை மன்னிப்பு கிடைக்கும், மூணாம் டைம்லாம் மன்னிக்க மாட்டாங்க, முடிச்சு விட்ருவாங்க, மைண்டில் வச்சுக்கோங்க. அதனால அன்னதானம் செய்யும் போது அடுத்த முறை தவறு செய்ய மாட்டேன், தவறு செய்யக்கூடாது என்ற தெளிவோடு அன்னதானம் செய்ய வேண்டும். செஞ்சிடலாமா? பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானோ ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.